2017 முடிய போகுது அண்ட் 18 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ போன வருஷம் எப்படி இருந்தது, என்ன பண்ணோம் அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 2018 என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாமலும் இருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் வருடங்கள் போயிட்டே தான் இருக்க போகுது, வயசு ஏறிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இந்த 2018 வருஷத்துல உங்களோட பிறந்த நாள் அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான லக் இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அந்த டேட் உங்களுக்கு அப்படிங்கறது தான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. 1st, 10th, 19th, 28th பிறந்தவங்களுக்கு 2018 வருஷம் வெற்றி ஆண்டா இருக்கும். வருமானம் ஒரு நிலையான முன்னேற்றத்தை காண்பிக்கும். செலவுகள் அதிகமா இருக்கும், லாபம் எதையுமே பார்க்க முடியாது. எதிரிகள் விலகியே தான் இருப்பாங்க, அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்தது 2, 11, 20, 29 இந்த தேதிகள்ல பிறந்தவங்க ஒட்டுமொத்த வெற்றியை அடைய முயற்சிகளை அதிகரிக்கணும். ரியல் எஸ்டேட் முதலீடு பயனுள்ளதா இருக்கும். செலவுகள் சரிபார்க்கப்படும், உடல்நிலை மோசமடையும். அதனால நீங்க சாப்பிட வேண்டியதை சரிபார்க்கணும். உங்களோட அதிர்ஷ்ட நிறம் நீலம். உங்களோட அதிர்ஷ்ட எண்கள் 3, 17, 21. அடுத்தது 3, 12, 21, 30 இந்த தேதிகள்ல பிறந்தவங்க 2010 வருஷம் ஒரு விதிவிலக்கான வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம். நிலுவையில இருக்கிற பணிகள் நிறைவடையும், புதிய வாகனத்தை வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. உங்களோட லக்கியஸ்ட் கலர்ஸ் என்ன ஆரம்பிப்பீங்க. வியாபாரம் செய்யறவங்க பெரும் வெற்றிய பாப்பாங்க. ஆண்டுடைய மத்தியில லாபத்தை பாப்பீங்க. இந்த வருஷத்துல கட்டாயமா சேமிப்புல நீங்க ஈடுபடணும். உங்களோட லக்கியஸ்ட் கலர்ஸ் சில்வர் அண்ட் எல்லோ. உங்களோட லக்கி நம்பர்ஸ் 4, 5, 8, 10. அதிர்ஷ்டமான நாட்கள் என்னன்னா வியாழன், வெள்ளி, சனி அண்ட் ஞாயிறு. பிறந்த தேதி 5, 14, 23. இந்த தேதியில பிறந்தவங்க இந்த வருஷம் நீங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு அமோகமா இருக்கு. தனிநபர் வளர்ச்சிக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமா இருக்கும். சவாலான பணிகள் உங்ககிட்ட ஒப்படைக்கப்படும். நேவி ப்ளூ தான் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர். அண்ட் 6, 15, 24 இதுல பிறந்தவங்க புதிய வாகனத்தை வாங்கலாம், அரசாங்க வேலை கிடைக்கலாம், ஊடகம் கலை தொடர்பு வேலையில உங்களுக்கு இந்த வருடம் சவாலான விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் இந்த வருஷம். உங்களுக்கு பிங்க் கலர் தான் லக்கியஸ்ட் கலர். அதே மாதிரி 7, 16, 25 பிறந்தவங்களுக்கு இது வணிகர்களுக்கான சிறந்த ஆண்டா இருக்கிறதுனால வணிகத்துல ஈடுபடுவீங்க. நீதிமன்ற வழக்குகள் வெற்றிகரமா முடியும். விஞ்ஞான துறையில வேலை செய்யறவங்க வளர்ச்சியை பாப்பாங்க. சமுதாயத்துல கௌரவம் பெருகும். 8, 17, 26 இந்த தேதிகள்ல பிறந்தவங்க நீங்க வேதியியல் துறைகள்லயோ ரியல் எஸ்டேட்லயோ இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சிறப்பான ஒரு வருஷமா இருக்கும். வர்த்தகர்கள் பல ஆதாயங்களை பார்க்க மாட்டாங்க. கூட பணிபுரியறவங்க கண்ணியமா இருப்பாங்க. அடுத்தது 9, 18, 27 இந்த தேதிகள்ல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு திருப்பு முனையான வருஷமா இருக்கும். முயற்சிகளுக்கு வெகுமதி கிடைக்கும், லட்சியமும் ஆசையும் நிறைவேறும், செலவுகள் கட்டுப்பாடுல இருக்கும், சமுதாயத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். சோ உங்களோட பர்த் டேட் என்ன, உங்களுக்கு 2018 எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சா, சந்தோஷமா நியூ இயரை வெல்கம் பண்ணலாம்.